அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சீன பெருஞ்சுவர் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உலகத்தில் நாட்டோட எல்லைகளை பலவாறு பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரம்மாண்டமாக 6400 கிலோமீட்டர் ஒரு பெருஞ்சுவரை எழுப்பிரு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சீன பெருஞ்சுவர் தான். சரித்திரத்தில் இது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்குது. இது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது தான் இந்த சீன பெருஞ்சுவர். சீனாவின் வடக்கே மங்கோலியா வந்து நாடு இருக்கிறது. மங்கோலியர்கள் குதிரைப்படையில் அடிக்கடி சீனாவுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்ளையடித்து சென்றாங்க. அப்போ மங்கோலியர்கள்ட இருந்து தங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு எழுப்பப்பட்ட சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர். அக்காலத்தில் சீனா சிறு சிறு நாடுகளாக தான் இருந்தது, ஒரு குட்டி குட்டி நாடாக தான் இருந்தது. அப்போ இந்த மங்கோலியர்களில் இருந்து காக்கக்கூடிய பொறுப்பு சீனாவுக்கு உருவானுச்சு. என்ன காரணம்? ஏன்னா கொள்ளையடிக்கிறத தடுக்கணும். ஆக அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லையில் தனித்தனி கோட்டையாக கட்டினாங்க. அதாவது அவங்களோட எல்லை, சீனா எல்லையில். ஆக துண்டு துண்டுகளாகத்தான் இது இருந்தது. கிமு 221 ஆண்டில் சீனாவில் சின் என்ற பகுதியை ஆண்ட ஜெய் ஜெங் என்ற மன்னன் தான் சின்ன சின்ன நாடுகள்லாம் வென்றுக்கிட்டே வரார். அந்த அப்போ ஒன்றிணைந்த பகுதியெல்லாம் ஒருங்கிணைக்கிறார். அதுதான் பின்னாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா சின் என்றது சீனா என்று காலப்போக்கில் மாறுது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து பகுதியையும் இணைத்து அந்த சின் நாட்டின் முதல் சக்கரவர்த்தியாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிறாரு. யார்? இந்த ஜெங் என்ற மன்னன். அப்போ பின்னாடி அந்த மன்னன் வந்து சின் ஹிராங் என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இது எல்லாம் ஒருங்கிணைச்சோன்னா ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு பெரிய தலைவராக அவர் மக்களால் போற்றப்படுகிறார். ஆக இந்த மங்கோலியரோட தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. பலமிழந்து கிடந்த பழைய மதில் சுவர்லாம், ஏன்னா பிட்டு பிட்டாக இருந்தது, அந்த மதில் சுவர்லாம் ஒன்றா வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாரு ஜெங். இந்த பிரம்மாண்டம் இப்படி தான் உருவாகுது. கிபி 221 ஆண்டு வாக்கில் சுமார் 5000 கிலோமீட்டர் சுவரை கட்டி முடித்தனர். அதற்கப்புறம் கிபி 1368லிருந்து 1644 வரை ஆட்சி செய்த மிங் வம்ச மன்னர் காலத்தில் 6400 கிலோமீட்டர் இப்பெருஞ்சுவர் கட்டு முடிக்கப்பட்டது. இதுதாங்க சரித்திரத்தில் வந்து ஒரு நாட்டோட எல்லைக்கு எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெருஞ்சுவராக உலக அதிசயத்தில் ஒன்றாக இருக்குது. வீட்டுக்கு சுவர் எழுப்பி பார்த்துருப்போம், நாட்டுக்கு சுவர் எழுப்பி பார்த்துருக்குறோமா அப்படின்னா சுவர் எழுப்பியிருக்கிறாங்க, வரலாறு இருக்கின்றது. அதுதான் சீன பெருஞ்சுவர். ஆக இந்த பயன்பாடுகளுக்காக கட்டப்பட்ட மங்கோலியர்கள்டிருந்து கட்டப்பட்ட இந்த சுவர் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமும் அடையுது. இப்போ 2012 கூட சுமார் 30 மீட்டர் அளவுக்கு இந்த சுவர் வந்து மலையால் வந்து இடிஞ்சது கூட இருக்குது. ஆக 8 மீட்டர் உயரத்திற்கு கட்டப்பட்டிருந்த இச்சுவர் தற்சமயம் பல இடங்களில் 2 மீட்டர் உயரம் குறைந்து கூட இது வந்து காணப்படுகிறது. எனினும் இந்த சுவர் தான் உலகத்திலேயே இன்றளவும் ஒரு பெருஞ்சுவராக இருக்கின்றது, நாட்டோட எல்லையை பிரிக்கக்கூடிய சுவராக இருக்கின்றது, உலக அதிசயங்கள்லையும் ஒன்றாக இருக்கின்றது. ஒரு 6400 கிலோமீட்டர் உள்ள பெருஞ்சுவர், சீன பெருஞ்சுவர் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம்.
இதேபோல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அன்போடு விஜயகுமார்